உலக தமிழா இணைய தடம் அதிரடி புகழ் பாடடா வெற்றி பாகை சூடி உண்மை செய்தி தருவது இவன் தானடா தமிழன் வாழும் மண்ணை தொட்டு வாழ்த்து சொல்வோம் தோழா நடுநிலைமை செய்திகளை தருவது அதிரடி தானடா தமிழா தமிழா உலக தமிழா இணைய தடம் அதிரடி புகழ் பாடடா வவுனியாவில் சமூக சேவையாளருக்கான நினைவு சின்னம் வழங்கி கௌரவிப்பு. வவுனியாவில் சமூக சேவையாளருக்கான நினைவு சின்னம் வழங்கி கௌரவிப்பு நிகழ்வானது நேற்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் முதலாவதாக வவுனியா கட்குளம் 4 கிராம அபிவிருத்தி சங்க தலைவரினால் இந்நிகழ்வானது ஒரு நிமிட இறை வணக்கத்துடன் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கட்குளம் 4 கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் திரு குணபாலராசா கோவிராஜ், கட்குளம் 4 கிராம அபிவிருத்தி சங்க செயலாளர் பெருமாள் ஸ்ரீகாந்த் ஆகியோரின் ஏற்பாட்டில் இந்நிகழ்வு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. மேற்படி நிகழ்வில் ஆச்சிக்குளம் சமூர்த்தி உத்தியோகத்தர் திருமதி தெய்வேந்திரம், சச்சிதானந்தம் பத்மநாதன், பெருமாள் சஞ்சீவன், முன்னாள் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் ஞானப்பிரகாசம் ஜோசப், சின்னையா மணிவாசகம், கட்குளம் 3 கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் திரு குருபாதம் குமணன், கட்குளம் 4 கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் குணபாலராசா கோவிராஜ், செயலாளர் பெருமாள் ஸ்ரீகாந்த், உபதலைவர் பெருமாள் ஜெயக்குமார், கட்குளம் 4 ஸ்ரீ நாகம்பாள் ஆலய தலைவர் மூக்கன் கணேஸ்வரன், முன்னாள் ஆலய தலைவர் ராமசாமி சிவரஞ்சன், முன்பள்ளி ஆசிரியர் திருமதி சிவச்சந்திரன், முன்னாள் முன்பள்ளி ஆசிரியை திருமதி கார்த்திக் ராசா, இவர்கள் அனைவருக்கும் பாராட்டி கௌரவிப்பு செய்யப்பட்டு நினைவு சின்னங்கள் வழங்கி வைக்கப்பட்டது சிறப்பம்சமாகும். இறுதியாக நன்றி உரையுடன் இந்நிகழ்வு நிறைவு செய்யப்பட்டது.